தேவன் திருச்சபையை தம்முடைய சாட்சியாக அழைத்திருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். சர்ச் இஸ் கால்ட் டு பி இஸ் விட்னஸ். இந்த பாவ சமுதாயத்திலே கடவுளை அறியாத, கடவுளை பரியாசம் பண்ணுகிற, கடவுளை எதிர்க்கிற சமுதாயத்திலே திருச்சபை தம்முடைய சாட்சியாக நிற்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கடவுள் திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இரண்டாவதாக, கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது தம்மை பின்பற்றி வந்த ஒவ்வொரு மனிதனையும் அவர் வாழ்க அல்லேலூயா என்று கூச்சல் இடுகிற கும்மலை அவர் அழைக்கவில்லை. நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சும்மா அல்லேலூயா கத்தாவே கித்தாவே இதெல்லாம் இந்த ஆண்டவர்கிட்ட செல்லாத ஒரு விஷயங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அக சிலுவை சுமக்கின்ற சீஷத்துவத்துக்காக ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறாரா? அப்படி ஒண்ணு தெரியல சார்னா, நீங்க சபையை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி சீரியஸ். அப்படி ஒன்னும் தெரியல சார் எனக்கு. சீஷத்துவம்னா என்னன்னு தெரியாது, சிலுவை சுமக்கிறதுனா என்னன்னு தெரியாதுன்னா, நீங்க தயவு செய்து நல்ல சபைக்கு போறது ரொம்ப நல்லதுதான். மூன்றாவதாக, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தம்முடைய சீஷர்களையும், வெறும் 12 பேர் இல்லைங்கம்மா, 120 பேருக்கு மேற்பட்ட அவர் பரமேறின போது, ஒலிவ மலையிலே அவர் பரமேறின போது 500 மேற்பட்ட சீஷர்கள் கூடியிருந்தார்கள். அவர்களை பார்த்து அவர் சொன்ன கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷித்து அறிவியுங்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த நோக்கத்தை, இந்த நோக்கமா, கிறிஸ்துவின் சீஷனாக, கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ்வதற்கென்று கர்த்தரனை ரட்சித்திருக்கிறார், கர்த்தரனை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த இரட்சகராகிய கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நானத்தின் மூலமாக நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். இத்தனையும் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோமா? மறந்துட்டேன்னு நீங்க சொல்ல போறீங்க? கடவுள் தாங்க, ஆவியானவர் தான் உங்க மனசாட்சியை உணர்த்த வேண்டும். நான் எப்படிங்க உணர்த்த முடியும்? இவைகள் எல்லாம் மறக்கக்கூடியவைகளா? யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் சில படிப்பினைகளை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். யோனாவின் அழைப்பு என்ன? யோனாவின் திட்டம் என்ன? எதற்காக தேவன் யோனாவை நினைவேக்கு போகச் செய்தார்? இவைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை இணைத்து நாம் படிக்க இருக்கின்றோம். இந்த 4 அதிகாரங்களிலே 48 வசனங்களிலே ஏராளமான போதனைகள் அடங்கியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பல முரண்பாடுகள் இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இவைகளின் மத்தியிலே பழைய ஏற்பாட்டின் தேவனாகிய கர்த்தர் வெறும் யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து இனத்தவர் மீதும் அவர் கரிசனை உள்ளவராக, ரட்சிக்கிறவராக இருந்தார், செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உண்மைதான், ஆபிரகாமின் வம்சத்தோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆக இந்த உடன்படிக்கை என்கிற அடிப்படையிலே அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சிறப்பான சாட்சியங்களையும் உரிமைகளையும் வெளிப்பாடுகளையும் பல இரக்கங்களையும் அவர் செய்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சகல ஜாதிகளையும் அவர் நியாயம் விசாரிக்க போகிறவராயிருக்கிறார். ஆகவே சகல ஜாதிகளுக்கும் அவருடைய சுவிசேஷம், அவருடைய சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அது உண்மையாயிருக்கும், ஆனால் புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு பெரிய உண்மை! அதுதான் மத்தேயு 28:19 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். கடந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னோம்?
அதுக்கு உங்க பதில் என்ன? டைம் இல்ல சார். இந்த கடவுளுடைய சன்னிதானத்தில் அவ்வளவு பெரிய உண்மை பேச போறீங்களா, பொய் பேச போறீங்களா? டைம் இல்ல சார். சுவிசேஷம் சொல்ல டைம் இல்ல. இத எல்லாவற்றையும் அறிந்த கடவுள் நம்பணும்னு நீங்க நம்புறீங்களா? எப்படி? இஸ் இட் த ரியல் எஸ்கியூஸ்? சுவிசேஷம் சொல்ல மறந்து விட்டீர்களா? அது நியாயமான ஒரு பதிலா? மறந்துட்டேன் சார். எதை? சுவிசேஷம் சொல்வத. இந்த உடன்படிக்கை நம்ம போன தியானத்தில் நம்ம சிந்தித்தோம். அதாவது ஞான ஸ்நானத்தில், ஆண்டவரே நீர் என்னை கிருபையாக ரட்சித்தீர், உம்முடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர், உம்முடைய பிள்ளையாக என்னை சேர்த்து என்னை வாழ வைக்கிறீர், இந்த உலகத்தில் மரண பரியந்தம் உமக்கு நான் கீழ்ப்படிந்து வாழுவேன், சாட்சியாய் வாழுவேன் என்று உடன்படிக்கை செய்வதுதாங்க ஞான ஸ்நானம். அது மறந்துட்டீங்களா? அப்புறம் அதை மறந்தவங்க இது எப்படி ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு? அது எப்படி ஒன்னு மறந்துட்டு ஒண்ணுனா, மன கோளாறு உள்ளவர்கள் தாங்க அப்படி செயல்படுவாங்க. அது கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னா ஸ்பிரிட் பர்சனாலிட்டி, இரண்டு ஆள் தத்துவம் உடையவர்கள் தான் இப்படி மாறி மாறி செயல்படுவாங்க. அப்ப நீங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானஸ்தான உடன்படிக்க மறந்துட்டேன் சார், நான் திருப்பந்திக்கு வந்திருக்கிறேன் சார். நம்ம தான் பதில் சொல்லணும். அப்ப என்னுடைய மனசாட்சியிலே அங்கு உண்மை காணப்படவில்லை என்றால், என்னுடைய ஆத்மாவிலே என்னுடைய அந்தரங்கத்திலே உண்மை காணப்படவில்லை என்றால், இந்த ராபோஜனம் எனக்கு ஆசீர்வாதகமாக இருக்கும்னு எப்படிங்க நான் நம்புறது? அபாத்திரமாய் இதில் பானம் பண்ணுகிறவன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் தேவனுடைய சிச்சைக்கு உரியவனாயிருக்கிறான். அதையும் மறந்துட்டீங்களா? அந்த மாதிரி ஒரு சபை ஆரம்பிச்சா நல்லது. மறக்கிறவர்களின் சபை உண்மை நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப என்ன மாதிரி போதகர் கூப்பிட கூடாது? போதகர மறந்த அவர் தான் ஆராதனைய மறந்துட்டுங்கன்னு சொல்லுவாரு. அவர் வந்து பிரச்சனையே இல்லை பாருங்க, நோ ப்ராப்ளம். பேர் என்ன? மறப்பவர்களின் சபை. ஜப கூட்டம் மறந்துட்டேன். இந்த பத்தாவது குறைக்கு ஜப செய்தி மடல் மாசம் மாசம் அடிச்சு கொடுத்துருக்கிறோம், அது மறந்துட்டேன். எல்லாம் மறந்துட்டேன். அப்ப போதுகிறேன் அப்படிதான் மறந்துட்டேன். பிரச்சனை இல்ல பாருங்க, பேர் கரெக்டா இருக்கு, அவ்வளவுதானே விஷயம். அப்படி ஒண்ணு ஆரம்பிக்கலாம் நான் நினைக்கிறேன். ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு பிரச்சனை இல்ல பாருங்க, எனக்கும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல. பேரை மறந்து மறக்கின்றவர்களின் சபை. கருமையானவர்களே, நமது ஆண்டவர் உங்களை இமன்னையும் ஒரு கணம் மறப்பாரானால் உங்களுடைய நிலை என்னுடைய நிலை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஒரு கணம், அதாவது ஒரு நொடியில நூறில் ஒரு பகுதி உங்களை என்னை மறப்பாரானால் நம்ம எங்க இருப்போம்? தயவு செய்து அப்படிப்பட்ட பதில் எல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க. நீங்க பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதே ஆவியானவர் சொல்றார், என்னுடைய ஆவி மனிதனுடைய ஆவியோடு எப்பொழுதும் போராடுகிறதில்லை. யோனா மீன் வயிற்றில் செல்ல அவனுக்கு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அவன் மீன் வயிற்றை தெரிந்து கொள்ளவில்லை. அவன் தெரிந்து கொண்டானா? இல்ல. He deserved to stay in the belly of the fish. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியின் சூழ்நிலையை கடவுள் உங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பார். அவ்வளவுதான் சொல்ல விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் அது. அது கடவுளுடைய நீதியான ஒரு செயலின் வெளிப்பாடு. தேவனை மறக்கிறவர்கள், தேவனை எதிர்க்கிறவர்கள், தேவனை தேடாதவர்கள், தேவனை அவமதிக்கிறவர்கள் வாழ வேண்டிய இடம் எது? பூமி அல்ல, மீன் வயிறு. அப்படிதான முடியுது? முடிஞ்சுதா? அதானே, தட் இஸ் தி ரைட் பிளேஸ் வி டிசர்வ். வேற என்ன இடம் வேணும்ன்றீங்க நீங்க? கருமையானவர்களே, நான்கு தலைப்பின் கீழே இந்த அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். முதலாவது தலைப்பு, கடவுளின் திட்டமும் யோனாவும். கடவுள், அதாவது கடவுளின் ரட்சிப்பின் திட்டமும் யோனாவும். இன்றைக்கு ஏன் நம்ம ஊழியம் செய்யல?
கடவுளுடைய ரட்சிப்பின் திட்டத்தை மறந்துட்டோம். கடவுள் நம்மை ரட்சித்தான்னு தோத்திரம் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், நன்றி சொல்றோம், ரொம்ப நல்லதுங்கம்மா. ஆனா கடவுள் ரட்சகராக, ரட்சிக்கிறவராக, தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்றுதான் மறந்துட்டோம். யோனாவும் மறந்துட்டான். கடவுள், இந்த வேதத்தின் கடவுள், அவர் பரிசுத்த நீதியுள்ளவர், அன்புள்ளவர், உண்மை, அதே நேரத்தில் அவர் ரட்சிக்கிறவர். God is a savior. இந்த உண்மை யோனாவின் தலையில ஏறல. கடவுள் அன்றைய உலகின், அன்றைய உலகம் கிமு 7ஆம் நூற்றாண்டின் உலகில் முதல் பட்டணமாக, the first city, நினிவே, அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம். அந்த நினிவே பட்டணத்தை பற்றி அக்கறை உள்ளவராக கடவுள் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட பட்டணங்களை பற்றி கடவுள் அக்கறையற்றவராக இருக்கிறாரா? இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். நம்ம அங்க 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கடவுள் பூமியை படைத்தது மட்டுமல்ல, பூமியை பராமரிக்கிறவர் மாத்திரமல்ல, பூமியின் வாழ்கின்ற மனிதர்களை, மனித கூட்டங்களை அவர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே இப்படிப்பட்ட பட்டணங்களின் கூக்குரல் வந்து எட்டுகிறது. சென்னை பட்டணத்தில் இருந்து எழுப்பப்படுகிற கூக்குரல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போய்கொண்டிருக்கிறது கூக்குரல். சென்னையில் நடக்கின்ற அநீதிகள், கொடுமைகள், விக்கிரக ஆராதனைகள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட மக்களுடைய சாட்சியற்ற காரியங்கள் அனைத்தும் போட்டிருக்குது. கூக்குரல் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவர் இரக்கமுள்ளவராக, ரட்சிக்கிறவராக அவர்கள் மேல் கிருபையினாலே இறங்குகிறார். அவர்களுக்கு மனம் திரும்பும்படியான ஒரு மாபெரும் வாய்ப்பை அருளுகிறார். அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் யோனா என்கிற ஒரு கருவியை பயன்படுத்த விரும்பினார். அவ்வளவுதான், ஸ்பெக் சொல்லலாம், அதாவது ஒரு தூசி. யோனா, யோனா ஒரு பெரிய ஆள் கிடையாது, ஒரு தூசி. அவனை பயன்படுத்த விரும்பினார். இந்த யோனா புத்தகத்தின் கதாபாத்திரம் கத்தராகிய யெகோவா. கத்தராகிய யெகோவா என்கிற பெயர் 48 முறை வருதுங்க அதுல. யோனா என்கிற பெயர் 39 முறை தான் வருது. God is the main character of the book of Jonah. கடவுள், அந்த கடவுள் யார்? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இத நம்ம மறந்துடுறோம். பல நேரத்தில் கடவுள் தகப்பனாயிருக்கிறார், ரொம்ப அருமையான ஒரு உண்மை. கடவுள் சர்வ வல்லவராயிருக்கிறார், மிக மிக அற்புதமான ஒரு உண்மை. கடவுள் நீதி செய்கிறவராயிருக்கிறார், மிக நமது வாழ்க்கையில மிக அவசியமான ஒரு உண்மை. ஆனா கடவுள் ரட்சிக்கிறவராயிருக்கிறார், எப்படி மறந்துட்டோம்? நம்மை மட்டும்தானே கடவுள் ரட்சிக்கணும், சத்துருக்களை ரட்சிக்க வேணாவா? எப்படிங்க, எப்படி வசதிங்க? கடவுள் என்ன மாத்திரம் ரட்சிக்கணுங்க, சத்துருக்களை, அதாவது எனக்கு சத்துருக்களை ரட்சிக்க கூடாதா கடவுளே? அது எப்படி நீங்க சொல்றது? ஆக யோனாவினுடைய தவறுதலுக்கு என்ன காரணம்? ஒரு பொய்யான தப்பெண்ணம். என்ன பொய்யான தப்பெண்ணம்? கர்த்தராகிய யெகோவா இஸ்ரவேலுக்கு மட்டும் கடவுள், அவர் எல்லா ஜாதிகளுக்கும் கடவுள் அல்ல. கர்த்தராகிய யெகோவா இஸ்ரவேலை மட்டும் காக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அவர் நீதி எவரையும் காக்கக்கூடாது, ஆசீர்வதிக்க கூடாது, ரட்சிக்க கூடாது. என்ன நல்ல சிந்தனை பார்த்தீங்களா? இப்படிதான் சிந்தனை பண்றான். கடவுள் அவருக்கு விரோதமாக இருக்கிற விக்கிரக ஆராதனை நாடுகளையும் மக்களையும் அழிக்க வேண்டும், ரட்சிக்க கூடாது. ஒருவேளை யோனா, அப்பா உபவாச ஜபம் பண்றியாப்பா? அது ஓ கட்டாயமா பண்ணு சார், என்னங்க உபவாச ஜபம், எல்லாரையும் சாமி அழிஞ்சிரும். அதுக்கு நல்ல பொருத்தமான தலைவரா இருப்பாருங்க யோனா. அழிவுக்காக ஜெபிக்கிற உபவாச ஜபம் அப்படிங்களா? யோனாவின் பிரச்சனை என்னங்கம்மா?
பொய்யான மத வைராக்கியத்திற்காக எவ்வளவு தூரம் அவன் கடவுளை விட்டு ஓடுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆக இந்த யோனா புத்தகத்தில் அல்லது யோனாவின் வாழ்க்கையில நாம கண்டு கொள்ளுகின்ற படிப்பினை என்ன? ஒன்று, கடவுளுடைய சித்தத்தை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள், கடவுளுடைய சித்தத்தை எதிர்த்து ஓடிக்கொண்டிருக்கிற மற்றொரு மக்கள். ரெண்டு மக்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க எந்த மக்கள்ல இருக்கிறீங்க? எந்த வகுப்புல நீங்க இருக்கிறீங்க? கடவுளுடைய சித்தத்தை செய்ய ஓடுகிற மக்கள், கடவுளுடைய சித்தத்தை எதிர்த்து ஓடுகிற மக்கள். ரெண்டு பேரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க, ஆனா அவளுடைய லட்சியங்கள் தான் வித்தியாசமானவைகள். யோனா ஒரு மத தீவிரவாதியாக நினைவே மக்களின் அழிவுக்காக செயல்படுகிற ஒரு கீழ்ப்படியாத மனிதனாக முதலாம் அதிகாரத்தில் காணப்படுகிறான். இரண்டாவது குறிப்புங்க, கடவுளின் சர்வ ஆளுகையும் மனித இயலாமையும். போன வாரம் கொஞ்சம் சிந்தித்தாதன் பேரில் கடவுள் சர்வத்தையும் ஆளுகிறார். இது யோனாக்கு இன்னும் விளங்கல பாத்தீங்களா. அவன் உதாரணமா பாருங்க, அவன் என்ன சொல்றான் மூன்றாம் வசனத்துல, ரெண்டு முறை அங்க அவன் ஒரு வார்த்தை வருது பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படி, ஓடும்படி. இது முதல்ல முடிய, இது ஒரு சாத்தியமா? கடவுளை பற்றி அவன கோட்பாடு எவ்வளவு மட்ட ரகமா இருக்குது பாருங்க. கிணத்து தவளைன்னு சொல்றோம் பாருங்க. He had a very wrong view. அதான் சொல்றாரு, கடவுள் வந்து ஒரு பூலோக பூமி உருண்டையிலே ஒரு பூலோக பகுதியாகிய இஸ்ரவேல் நாட்டுக்கு மாத்திரம்தான் கடவுள், அவர் அண்ட சராசரங்களை ஆளுகிற கடவுள் என்கிற அறிவற்றவனாக அவன் இருக்கிறான். அப்ப எங்கிருந்துங்க கடவுளுடைய சமூகத்தை விட்டு ஓட முடியுமா? அவர் பூமியில மாத்திரமா, அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவராக இருக்கிற கடவுள் ஆச்சுதே. அப்ப பாத்தீங்களா, பேசிக்கலி theology was wrong. ஆங்கிலத்தில் He had an idea of localized God. இப்ப இந்து மதத்திலலாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தான் உண்டு. இந்த இந்த தெய்வம் அல்ல, இந்த கடவுள் இந்த இடத்துக்கு, இந்த கோயிலுக்கு, இந்த ஊருக்கு, இந்த தெருவுக்கு, இந்த அப்படின்னு சொல்லி நிற்பார். பழைய ஏற்பாட்டின் வெளிப்பாடு அல்ல, அவர் சர்வ பூமியின் ஆண்டவராயிருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கிறது. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையில் வீற்றிருக்கிற ஆண்டவராயிருக்கிறார். இதெல்லாம் யோனாக்கு எப்படி தெரியாம போச்சு? கடவுளுடைய ஆளுகையை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப இந்த முதலாம் அதிகாரத்தில் ஒரு மூன்று, சும்மா நமக்கு எளிமையா விளங்குவதற்காக, கடவுளுடைய ஆளுகையின் ஒரு மூன்று உண்மைகளை நம்ம பார்க்கிறோம். முதலாவது உண்மை, நான்காம் வசனத்தில், கடவுள் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். God rules the nature. இது அந்த மாலுமிகளுக்கு தெரியுமா? மாலுமிகளுக்கு தெரியும். முழு இயற்கையையும் கடவுள் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். அஞ்ஞானிகள் அதாவது இந்த மாலுமிகள் கடவுள் ஆளுகிறார் என்று அவங்க பின்னால சொல்றாங்கம்மா. ஆனா அதுக்கு முன்னால நீங்க பார்ப்பீங்கனால், இயற்கையாக எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழாத ஒரு நேரத்தில் கடவுள் இயற்கையிலே தலையிடுவதில்லை. God does not intervene in the natural course of life. அன்று எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க, ஐயா சூரியன் உதிக்குதா உதிக்கிட்டுங்க, மழை பெய்தா பெய்யட்டுங்க. ஆனா வெள்ளங்கள், சுனாமி போன்ற பேரழிவுகள், பூமி அதிர்ச்சி போன்ற பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் போதுதான் ஓ கடவுள் இயற்கையின் ஆளுகிறார் என்று மக்கள் நினைக்கிறாங்க. கடவுள் எப்பொழுதும் இந்த பூலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதான் சரியான விசுவாசம். God is in control of the nature. சரிங்களா? இரண்டாவது, அங்கு ஏழாம் வசனத்தில், சீட்டு போடுகிற முறை கடவுள் அங்கீகரித்த முறை அல்ல. அந்த நாட்களிலே சமுதாயத்திலே காணப்பட்ட, ஆனா அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதில்லை, கடவுள் அங்கீகரித்ததில்லை. ஆனா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இப்படிப்பட்ட மனித செயல்களிலும் தீர்மானங்களிலும் கடவுள் செயல்படுகிறார். அதுதான் இப்ப நம்ம கற்றுக்கொள்ளும், அதை புரிந்து கொள்ள. கடவுள் அதை ஏற்படுத்தவில்லை, ஆனா மனிதன் ஏற்படுத்தின அல்லது மனிதன் செயல்படுத்துகின்ற
ஒரு முறையிலே ஒரு செயலிலே கடவுளுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை நாம் இங்க பார்க்கிறோம், மிக தெளிவா அங்க பார்க்கிறோம். எதற்காக அது நேரிட்டது? 6 வசனத்தில் அந்த மாலுமி கேப்டன் யோனாவினிடத்தில் தனிப்பட்ட முறையில் கேட்கிறான், என்னப்பா நாங்களாம் கதறுகிறோம், பதறுகிறோம், அலறுகிறோம், எங்களுடைய தெய்வங்களை நோக்கி கூப்பிடுறோம், நீ எப்படி தூங்கின்னு இருக்கிற? நீனா மனிதன் தானா? உனக்கு ஒரு தெய்வம் கிடையாதா? எப்படி நீ நிம்மதியா இருக்கிற அப்படின்னு கேட்கிறான். நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? ஆகவே வேண்டிக்கொள். சரிங்க, நான் வேண்டிக்கிறேங்கன்னு அவன் சொல்லல. 6 வசனத்தில் சொல்லல, அவன் சொன்னா சொல்லல, நான் வேண்டிக்க மாட்டேன், என்ன வந்தாலும் சரி, நான் கடவுளை எதிர்த்தாக போகிறேன் என்று அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒரு முறைமைக்கு செல்லுகிறார்கள், சீட்டு போடுகிறார்கள். அதாவது யோனா தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளவில்லை, தான் கடவுளை நோக்கி விண்ணப்பதிப்பதாக அவன் சொல்லவும் இல்லை. அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அல்லது அவனுடைய இறுதிய கடினத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு உலக காரியத்தின் மூலமாக யோனாவோடு கடவுள் பேச விரும்புகிறார். சீட்டு அவன் பேரிலே விழுந்தது, சீட்டு அவன் பேரிலே விழுந்தது. தெய்வ செயல் அல்லது கடவுளின் செயல். 3, அவன் என்ன விரும்பினா? திருப்பியும் கடவுளை விட்டு ஓடுவதற்காக ஒரு நிலையில. 2வது நிலையில அவன் என்ன சொல்றான்? 12வது வசனத்தில், ஆக இப்போது என்ன உணர்றான்? கடவுளை விட்டு ஓட நம்ம முயற்சி செய்யறோம், உண்மைதான். ஆனா இப்ப நம்மால என்ன படப்போகுது? இந்த படகு அழிய போகுது, இந்த மாலுமிகள் சாக போகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு பதிலாக நான் சாவது மேல் என்று கருதி தன்னை தூக்கி போட செய்கிறான். அதாவது அந்த இடத்துல அது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு காரியம். ஆனா இந்த இந்த தற்கொலைக்கு அவன் வந்து இப்ப தப்பிக்க வழி இல்லை, ஆனா தான் சாவது மேல். ஆனா இந்த மாலுமிகள் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் தியாகம் செய்வது போல தெரியுதுங்கம்மா, தியாகம் செய்வது போல தெரிகிறது. அவன் தியாகம் செய்யவில்லை. Apparently, he prefers to die for others. Apparently. And that is not his nokam. Na kadavulukku keelpadiya maten. Adhu dhaan nokam. Adhilirundhu avanukku endha maatrum illa. Innoru karuthila padippom. 17th vasanathile, கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். அவன் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், அவனுடைய செயலை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகிறவராயிருக்கிறார். ஆகவே கடவுள் இந்த யோனாவுக்காக என்ன செய்திருக்காருங்க? ஒரு மீனை, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பெரிய மீனை கத்த, அதுதான் ரொம்ப முக்கியங்க. மீனை கத்தர் ஆயத்தப்படுத்தினார். நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்போமானால், கடவுளை எதிர்த்து ஓடிக்கொண்டிருப்போமானால், நம்முடைய கீழ்ப்படியாமைக்கான நிச்சயமான தண்டனை உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த நம்முடைய மனம் திரும்புதலுக்காக அந்த மீன் ஆயத்தப்படுத்தப்பட்டது. கடவுளின் சர்வ ஆளுகையும் மனித இயலாமையும் என்று நம்ம பார்த்தோம். கடவுளின் இரக்கமும் யோனாவின் இருதய கடினமும், கடவுளின் இரக்கமும் யோனாவின் இருதய. அப்ப கடவுள் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாருங்கம்மா, எல்லார் மேலும் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், சந்தேகம் இல்லை. ஆனா கடவுளுடைய இரக்கம் உங்களிலும் என்னிலும் இருதய கடினத்தை உருவாக்க கூடாத, அதற்காகவா இரக்கம்? இரக்கம் என்னிலே மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும், மன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், கீழ்ப்படிதலை கொண்டு வர வேண்டும். இரக்கம் இறுதிய கடினத்தை உருவாக்க கூடாத. இங்கதான் ஒரு சின்ன ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் விளக்க வேண்டியவனா இருக்கும். இப்போ சில கேள்விகளை நம்ம கேட்போம். ஏன் சார் கடவுள் யோனாவை தடுக்கவில்லை? அதாவது யோப்பா பட்டணத்துக்கு வருகிறான், அங்க ஒரு கப்பல் அதிக ஆயத்தமா காத்திருக்குது, இந்த கப்பல்ல ஏறும்படியான வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்கு சுகமான பிரயாணம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒண்ணுமே கடவுள் செய்திய அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். கடவுளை விட்டு
உடன்படிக்கையை விட்டு துரோகம் செய்து நாம் சுக பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கலாம். அந்த வார்த்தை மறந்துடாதீங்க. ஐ மே லிவ் கம்ஃபர்டபிளி. கடவுளை எனக்கு ஒண்ணு செய்யலையே, என்ன ஒண்ணு தண்டிக்கலையே, இதை பண்ண அதை பண்ண, இந்த தில்லு முள்ளு பண்ண, அதை பண்ண, இத பேரை மாத்தின, என்னென்னமோ பண்ண, கடவுள் கம்மன் தானே. கடவுள் கம்மன் இருக்கிறாரா? அதுக்குதான் பழமொழி சொன்னான், அரசன் அன்று கொள்ளும் கடவுள் நின்று கொள்ளும். என்ன என்ன பிரச்சனை உங்களோடு நான் போராட விரும்புகிறேன்? மனசாட்சியும் மனிதனும். இப்ப நம்ம ரட்சிக்கப்படாத மனிதனை பத்தி இப்ப பேசலங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில மனசாட்சி ஒன்று இருக்கிறது. ஆனா விசுவாசியாக நான் மனசாட்சியின் படி வாழ வேண்டியவன் அல்ல. மனசாட்சியை விட பெரியவர் பரிசுத்தாவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். மனசாட்சியை விட பெரியது கர்த்தருடைய வார்த்தை. என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமா இருக்குது. மனசாட்சி அல்ல பெருசு. கர்த்தருடைய வார்த்தை நிலை மாறாதது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியமானது. கர்த்தருடைய வார்த்தை வழி நடத்த வேண்டியது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப ஒரு ஒரு விசுவாசி நான் மனசாட்சி படி வாழ்கிறேன் சொல்றான்னு போயிட்டான், அவன் மூன்றாவது நிலைக்கு இறங்கிட்டான்னு அர்த்தம். ஆவியானவரை துக்கப்படுத்திட்டான். ஆவியானவருடைய உணர்த்ததிலும் சாட்சியும் அவன் உள்ளத்துல இல்ல. கர்த்தருடைய வசனமாகிய தீபம் அணைந்து போயிற்று. அவன் சொந்த மனசாட்சியை நம்பி வாழ முற்படுகிற ஒரு நேச்சுரல் மேன், இயற்கையின் மனிதனாக மாற. மனசாட்சியின் படி அல்ல, சத்தியத்தின் படி வாழ வேண்டியவர்கள். நீங்களும் நானும் நம்முடைய உணர்ச்சிகளை சார்ந்து வேண்டியவர்கள் அல்ல. அவன் அவன் என்ன சொல்றான் அந்த மூன்றாம் வசனத்துல, அந்த அவனுடைய எண்ணங்கள் அங்கு சொல்ல பிரதிபலிக்கப்படுதுங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்சிசுக்கு ஓடும்படி மனதில் தீர்மானித்தான். அப்ப இந்த தீர்மானம் அவனுடைய மனசாட்சியை உறுத்தவில்லை. உறுத்தலையே. ஆறாம் வசனத்துல ஏன்பா ஜெபம் பண்ணலன்னு கேட்கிறாங்க மாலுமிகள். அதை பத்தி அவன் கவலைப்படவில்லை. ஜெபிப்பதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை. அங்க மனசாட்சி நிலைக்கு நீங்க வரும்போது இப்படிதான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. He was almost sleeping in spirit. அதாவது எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் தூங்குகிற நீ என்கிற பதம் வரும். ஆவிக்குரிய நிலையிலே யோனா தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் மனசாட்சி மழுங்கி போனது. அவன் நேச்சுரல் மேன், ஒரு இயல்பான மனிதனை போல செயல்பட முற்படுகிறான். இதுதான் வேத வசனம் இன்னொன்னு சொல்லுதுங்க. மனசாட்சியில் சூடுண்டவர்கள் ஒரு வார்த்தை பயன்படுத்து. சூடுண்டவர்கள்னா சூடான பொருளை தூக்கி தூக்கி இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க கரங்கள்லாம் மறுத்து போயிட்டு இருக்கோம். ஆக மனசாட்சியில் சூடுண்டவர்கள் என்றால் மனசாட்சியில் மறுத்து போனவர்கள். இப்ப யோனாவின் மனசாட்சி மறுத்து போனது. அவனுடைய அந்த தப்பெண்ணத்தில் அவன் தொடர்ந்து வாழுகிறான். என்னங்க தப்பெண்ணம்? இஸ்ரவேல் மட்டுமே கடவுளுடைய மக்கள், புறையினத்தார் அழிக்கப்பட வேண்டும். தப்பெண்ணம். கத்தர் இஸ்ரவேலை மட்டும் ரட்சிக்க வேண்டும், காக்க வேண்டும், புறமனத்தவரை அழிக்க வேண்டும். தப்பெண்ணம். கத்தர் நினைவையின் மனம் திரும்புதலை அவர் ஆசீர்வதிக்க கூடாது. தப்பெண்ணம். நினைவையின் கொடூரங்களை அக்கிரமங்களை கத்தர் மன்னிக்க கூடாது. தப்பெண்ணம். நீங்களும் நானும் கூட இன்றைக்கு பல தப்பெண்ணத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேங்க. வாழ்ந்துன்னு ஆவியானவர் ஒன்னும் உணர்த்தலீங்களே, சத்தியம் ஒன்னும் புரியலீங்களே அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறோம். நம்ம எங்க இல்லைங்க? சத்தியத்தின் வெளிச்சத்தில் இல்ல, பரிசுத்தாவியின் சாட்சியில் இல்ல, மனசாட்சியில கூட இல்ல, சூடுண்ட மனசாட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அவனுடைய நிலை. சூடுண்ட மனசாட்சியினாலே யோனா என்ன பண்றான்? நினைவையின் மக்களை வெறுக்கிறான். கடவுள் நினைவையின் மக்களை அன்பு கூறுகிறார். என்ன கான்ட்ரடிக்ஷன்! எவ்வளவு பெரிய முரண்பாடு! நான் கடவுளை நேசிக்கிறேன் சார் சொல்லிட்டு நான் எப்படி மனிதரை வெறுக்க முடியும், பகைக்க முடியும், பழி வாங்க முடியும்? ஆண்டவரே நான் உங்க நேசிக்கிறேன், ஆனா பகைவனை கொள்வனா? அதான் இஸ்லாம் தீவிரவாதி சொல்றான், ஜிகாத். இஸ்லாமியினுடைய ஜிகாத் என்றால் என்ன? அல்லாஹ் உம்மை தவிர கடவுள் கிடையாது, அது உம்மை வணங்காத அத்தனை பேரையும் நான் கொள்ளுவேன். இதுதான் கிறிஸ்தவன் சொல்லிக் கொடுத்ததா? இதுதான் சிலுவையின் உபதேசமா?
என்ன பேசிக்கொண்டிருக்கு? I love God, but I hate my enemies. Can you say that? நான் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன், என் சத்துருக்களை பகைப்பேன் என்று சொல்ல முடியுமா? இங்க சொல்லிக்கொண்டே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு யோனாவை பார்க்கிறோம். மனசாட்சியில் சூடுண்டவன், மக்களின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்க வேண்டிய யோனா, ஜெபிக்கின்ற புற இனத்தவர் மத்தியிலே ஜெபிக்காத நிர்மூடனாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 9வது வசனம் மறுபடியும் படி, என்ன சொல்றாங்க? பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில், ஐயோ இங்க என்னப்பா மூட்டையோட தூங்கி நிக்கிற பயப்படுத்த சாராய கடையில லைன்ல நின்னுக்கிறவரு, என்ன சார் இங்க வந்துட்டீங்க? நாளைக்கு சண்டேக்கு பிரிப்பரேஷனுக்கு வந்துக்கிறேன் சார், அப்படி சொல்ற மாதிரி இருக்குதுங்க. இப்ப கொஞ்சம் புரியுது இல்ல சார்? சண்டே, ஆமா சார், அதான் கொஞ்சம் இது போட்டு போனா நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஓஹோ, நல்ல பிராண்டுங்க அது. இப்படி இது எப்படி ஜீரணம் பண்றது? நீங்க தான் சொல்லணும். எப்படி பேசலாம் பாத்தீங்களா? அவன் ஒரு மனிதன், அவன் மனசாட்சியில சூடுண்டு போவானால், மறுத்து போவானால் எல்லாம் செய்வாங்க அவன். அதாவது அவிசுவாசிக்க அதிர்ச்சி ஆயிடும். மாலுமி அவிசுவாசி, அவன் கடவுளை அறியாதவன். அவனுக்கு கடவுள் உண்மை உள்ளவர் தெரியாது, சத்தியம் உள்ளவர் தெரியாது, பரிசுத்தம் உள்ளவர். அவனே அப்படியே மன்றான், பக்தி உள்ளவன், என்னப்பா பண்ணுகிற? கருமையானவர்களே, ரொம்ப மிக வெளியேறி பெற்ற படிப்பினையை நாம் இந்த புத்தகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறோம். யோனாவினுடைய தீர்க்க தரிசன செய்தி அல்ல முக்கியம், தீர்க்க தரிசி ஆகிய யோனாவின் வாழ்க்கையே நமக்கு செய்தி. அவன் பக்தி உள்ளவனா? பக்தி உள்ளவனா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பக்தி உள்ளவனா என்ன செய்யணும்? கடவுளை தொழுது கொள்ளணும். பக்தி உள்ளவனா என்ன செய்யணும்? இந்த புயலில் இருந்து ஆண்டவரை காப்பாற்றணும், ஜெபம் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்னு செஞ்சானா? எப்படி இவன் பக்தி உள்ளவன்? கருமையானவர்களே, அவன் விலகி ஓடுகிறேன் சொல்றான் பாருங்க, அதுவே ஒரு தப்பு. என்ன அது? ஒரு முடியாத ஒரு காரியம். ஆனா அவன் அதை நம்புறான், நான் விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறேன்றான். அது எப்படி ஓட முடியும்? அவன் ஆவிக்குரிய குருட்டு தன்மை பெற்றவனாக மாறி போனான். He became blind in his spiritual vision. ஆவிக்குரிய தரிசனம் மற்றவனாக மாறி போகிறத நம்ம அங்க பார்க்கிறோம். இங்க பேதுருவின் வாழ்க்கைக்கு வருவீர்களானால், ஆண்டவர் அங்கு பிலாத்துவினுடைய நியாயம் விசாரிக்க அழைத்து செல்லும் போது பேதுரு பின்னால வந்து கொண்டிருக்கிறான். அந்த வேலைக்கார பெண் கேட்கிறா, நீயும் இந்த இயேசுவோடு கூட இருந்த சீஷரில் ஒருவன். பேதுரு என்ன செய்ய ஆரம்பிச்சாமா? இயேசுவை அறியேன் என்று மறுதளித்தான், இயேசுவை நிந்தித்தான், சபிக்க தொடங்கினான்னு தமிழ்ல போடப்பட்டிருக்கும். கடவுளை விட்டு விலகி செல்லுகிற மனிதனுடைய இருதய கடினம், மனசாட்சியின் குருட்டாட்டம், ஆத்துமாவின் நிலை எங்க போய் நிக்குது பாருங்க. கடவுளை தூஷிக்கிற அளவுக்கு பேதுரு சென்றான். அது மாத்திரமல்ல, யோனா ஏன் சாக விரும்பினான்? திருப்பி வீட்டில் போய் படிச்சு தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கும். ஓரளவில் அவர்களுடைய ஆபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனா அதை விட பெரிய நோக்கம், தன்னை அவன் ஒழித்துக் கொள்ள விரும்புகிறான். டு ஹைட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் காட் அண்ட் ஃப்ரம் பீப்புள். கடவுளிடத்தில் இருந்தும் மக்களிடத்தில் இருந்தும் தன்னை ஒழித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். அது முடியாத ஒரு நிலை. இப்ப நம்ம அடுத்த குறிப்புக்கு வரலாம். முதல்ல என்ன பார்த்தோம்? பரிசுத்த கடவுளின் ரட்சிப்பின் திட்டமும், தப்பெண்ணம் கொண்டிருந்த யோனாவின் பொய்யான பக்தி வைராக்கியமும், ரெண்டு, கடவுளின் சர்வ ஆளுகையும், அதை எதிர்க்க முடியாத மனித சக்தியும், மூன்று, கடவுளின் இரக்கமும், யோனாவின் இறுதிய கடினமும், நான்காவதாக, விசுவாசியாகிய யோனாவும் அவிசுவாசிகளாகிய மாலுமிகளும். ஒற்றுமையம் ஒற்றுமை வேற்றுமையை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாலுமிகள், யோனா யார்? ஒன்றான ஜீவனுள்ள மெய் தேவனாகிய பரிசுத்தராகிய கர்த்தரை அறிந்தவன். இந்த மாலுமிகள் யார்? ஒன்றான மெய் தேவனாகிய பரிசுத்தராகிய கர்த்தரை அறியாதவர்கள்.
இந்த யோனா யார்? அருபியாயிருக்கிற கடவுளை வழிபடுகிறவன், ஆராதிக்கிறவன், கடவுளோடு உறவு உடையவன். இந்த மாலுமிகள் யார்? பல தெய்வ வழிபாடு. பாருங்க, அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி பல தெய்வ கோட்பாடு, ஒரு தெய்வம் கிடையாது. மெய்யான கடவுளை வழிபடாதவர், அவங்களுக்கு மெய்யான தேவனை ஆராதிக்க தெரியாது. சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள், அந்த கடவுளோடு உறவு இல்லாதவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பதம். கடவுளை அறியாத காரணத்தினாலே, கடவுளை தொழுது கொள்ள முடியாத காரணத்தினாலே கடவுளோடு உறவு அற்றவர்கள். மூன்றாவதாக, யோனா ஆவியிலே அவன் உணர்வற்றவனாக போனான், மனசாட்சியிலே சூடுண்டவனாக மாறி போனான், கடவுளை எதிர்க்கிறவனாக செயல்படுகிறவனாக இருக்கிறான் அந்த முதலாம் அதிகாரத்தில். ஆனா மாலுமிகளை நீங்க பார்க்கும் போது, இந்த புயலின் நிமித்தம் அவர்களுக்குள்ள என்னமா வந்தது? ஐந்தாம் வசனத்தில் கடவுளை நோக்கி செல்கின்ற செயலை நம்ம பார்க்கிறோம். யோனா கடவுளை விட்டு விலகுகிறான், மாலுமிகள் கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே பயம் வந்தது. பத்தாம் வசனத்தில் பாத்தீங்களா, கர்த்தர் என்கிற பெயரை கேட்டவுடனே, அவர் சர்வ வல்லவர் என்பதை அறிந்தவுடனே, இந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு எதிராக செயல்படுகிற இந்த மனிதனை பார்த்தவுடனே அவர்களுக்கு பயம் வந்துச்சு. எவ்வளவு எவ்வளவு சிறப்பான ஒரு உண்மை. அதுக்குதான் நான் சொன்னேன், முதல் ஒரு இந்து கிறிஸ்தவ ஆராதனைக்கு நான் மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா கிறிஸ்தவர்கள் ஆராதனையை எதிர்க்கிறவர்களாக வாழ்கின்ற ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. கடவுளை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலை, பரிசுத்த கடவுளை குறித்த அவரது தண்டனையை குறித்த ஒரு பயம், அந்த கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற, பாத்தீங்களா, நீ ஏன் இதை செய்தாய்? யோனா பதில் சொன்னானா? சொல்லல. ஆனா கர்த்தர் யார் என்பது முதல் அவங்கதான் அப்பதான் கேட்கிறாங்க. உடனே அவங்க பயப்படுறாங்க, எப்படிப்பா இவ்வளவு பெரிய கடவுளுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய தவறு செய்றிய? கடவுளுக்கு பயப்படுகிற உள்ளத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? 11ஆம் வசனத்துல, அந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பில் இருந்து நமக்கு விடுதலை தரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? சரிங்களா? இந்த மாலுமிகள் அவனை குற்றப்படுத்தவோ, குற்றவாளி ஆக்கவோ, குற்ற தண்டனை கொடுக்கவோ முற்படவே இல்லைங்க. நீங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் மற்றவர்களை குற்றவாளிகளாக மாற்றிக் கொண்டு இருக்கிறோம். பட்டு 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 பட்டு, நீ யோகிமா? நீ சரியா? யாரா நீ? ஐயோ, என்ன வேகங்க! மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு எப்போதுமே என்னமோ ரைபிள், நான் பிஸ்டலா அப்படியே வச்சுன்னு பேசினுக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த சபையில. இந்த மாலுமி ஒருத்தர் அப்படி சொல்லலையே. ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். கடவுளுக்கு அவர்கள் பயந்ததினால், ஐயோ கடவுள் பார்க்கிறார், கடவுள் கேட்கிறார், கடவுள் செயல்படுகிறார். அங்க கூட என்ன சொல்றாங்க பாருங்க, 14ஆம் வசனத்துல எப்படி ஜெபம் பண்றாங்க பாருங்க. குற்றமில்லாத ரத்த பலியை, ஐயோ அவனை தூக்கி போட போறேன் சாமி, அவன் தான் சொல்றான் எங்களை தூக்கி போடுங்கன்னு. ஆனா குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்யக்கூடாது? என்ன, ஹவு சென்சிட்டிவ் தேவர் இன் த கான்சியன்ஸ். அவங்க கிட்ட ஆவியானவர் கிடையாதுமா, அவங்க கிட்ட சத்தியம் கிடையாது, ஆனா மனசாட்சி ஒழுங்கா அவங்க கிட்ட வேலை செய்யுது. உங்ககிட்ட சத்தியம் இருக்குது, ஆவியானவங்க மனசாட்சி வேலை செய்யல. இப்படி ஜெபம் பண்றாங்க பாரு, குற்றமில்லாத ரத்தத்தை ஐயோ நாங்க போடக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா கடவுள் நீதி பெற. அது மாத்திரமல்ல, அவங்க 12ஆம் வசனத்துல என்னை தூக்கி போடுங்கன்றான், அவனுங்க போடல. 13ஆம் வசனம் என்ன பண்றானுங்க பாருங்க, அந்த மனுஷர் கப்பலை கரை சேரும்படி வேகமாய் தண்டு வழி, இவனையும் காப்பாத்தனையும் கப்பலையும் காப்பாத்தனும், எங்க நம்ம உயிரும் காப்பாத்தனும். அந்த மனநிலை தாங்க ரொம்ப முக்கியம். என்ன அற்புதமான ஒரு முன்மாதிரியை இந்த மக்கள் வெளிப்படுத்தினாங்க. நமக்கு மற்றவர்களை பத்தி ஏதாச்சும் அக்கறை இருக்குதா? அவன் தானே சொல்லிட்டான் தூக்கி போடுற, அவனை தூக்கி அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரம் ஆகும்? ஆகலையே. அவனை காப்பாற்ற வேண்டும், நம்மையும் காப்பாற்ற வேண்டும். அதுதாங்க கடவுள்
கடவுள் உணர்வினாலே வருகின்ற சரியான the right response to a holy and loving God. ஒரு அன்பின் தெய்வம், அன்பின் தெய்வம்னு வாய்க்கு வாய்க்கு பேசின அன்பற்றவர்களாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய செயல்முறைகள் எப்படிமா இருக்குது? உங்க குடும்பத்தில், உங்க சமுதாயத்தில் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துவதற்கு அல்லது மக்களை தண்டிப்பதற்கு, ஆங்கிலத்தில் டு கண்டம் அதர்ஸ், ஐ எம் நாட் ஹியர் டு கண்டம் எனிபடி. மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், இரத்த பலியை என்னில் சுமந்து கொள்ளக்கூடாது, அந்த கர்த்தருக்கு பயந்தவனாக நான் வாழ வேண்டும். இல்ல, மனசாட்சி லெவல்ல சார், அவனு எவனுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இல்ல, அவன் கரெக்டா பேசுறான் சார், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே தாறுமாறாக பேசுகிற மனிதர்களை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இது? இட்ஸ் வெரி கான்ட்ரடிக்டரி. யோனா எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிப்பாக நமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். ஆகவே அவர்களுக்கு முன்பாக, இந்த மாலுமிகளுக்கு முன்பாக கடவுளுடைய சிக்ஷை, கடவுளுடைய தண்டனை யோனாவுக்கு தேவை. அவன் தூக்கி போடப்பட்டான். அதுக்கப்புறம் யோனாவை அவர்கள் பார்க்கல. நல்லா கவனிங்க. மாலுமிகள் மேட்ரு ஒன்னாவது அதிகாரத்தோடு முடிஞ்சு போச்சு. அந்த மாலுமிகள் பொறுத்த வரைக்கும் இந்த கடவுளை யார் என்று அறிந்து கொண்டார்கள். வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒன்று. ரெண்டு, இந்த கடவுளுக்கு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஒருவனும் ஓட முடியாது. இவ்வளவு பெரிய சத்தியம். மூன்று, அந்த கடவுள் சிக்ஷிக்கிறவராக இருக்கிறார், நீதி செய்கிறவராக இருக்கிறார். Nobody can escape. நான்கு, அந்த கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும், கதற வேண்டும். அப்படி கூப்பிடும் போது, கதரும் போது அவர் மன்னிக்கிறவராக, காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். 15வது வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். பார்த்தீங்களா, சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. கடவுள் இயற்கை ஆளுகிறார். எத்தனை பாடங்களை அந்த மாலுமிகள் கற்றுக்கொண்டார்கள். அதே தாங்க உங்களுடைய வாழ்க்கை. நாம் விசுவாசிகளாயிருந்து தவறு செய்து நம்முடைய தவறிலே நிலை கொண்டிருந்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருப்போமானால் கடவுள் செயல்படுவாருங்க. செயல்படாமல் இருக்க போறதில்ல. ஆனா எப்படி செயல்படுவார்? அவர் நீதியுள்ளவர், அவர் சிட்சிக்கிறவர். இந்த மீன் வயிற்றுக்குள் இருந்தது ஒரே நேரத்தில் தண்டனை, அதே நேரத்தில் அவனுடைய மனம் திரும்புதலுக்கான மாபெரும் வாய்ப்பு. அது 2வது அதிகாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். அந்த மீன் வயிற்றிலே யோனா மனம் திரும்புகிறான், யோனா தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த மீனை கடவுள் நினைவே மக்களின் செய்திக்கு ஒரு அற்புத அடையாளமாக பயன்படுத்த போகிறார். பார்த்த கவனிச்சிங்களா? த கிரேட் ஃபிஷ் is a miraculous sign to the people of Nineveh. இவ்வளவு உண்மைகளை உள்ளடக்கினதுதான் Romans 8:28. படிங்க Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சகலமும் புயல், சமுத்திரத்தின் அழிவு, மீன் வயிறு, எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தலைவனிக நாம் ஜெபிப்போம். மாலுமிகள், தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் மனம் திரும்பும்படியாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தராயிருக்கிறார், அவர் சர்வ பூமியின் ஆண்டவராயிருக்கிறார், அவர் இயற்கையை ஆண்டு நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் மனிதர்களை எச்சரிக்கிறவராக இருக்கிறார், அவர் உலகத்தின் மக்கள் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். ஒரு உயிரை கூட ஆண்டவர் பழி வாங்கவில்லை. புயல் வந்தது, சமுத்திரம் கொந்தளித்தது, யோனா மாத்திரம் அவன் தூக்கி எறியப்பட்டானே ஒழிய வேறு ஒரு உயிரும் பழியாகவில்லை. அவர் இரக்கமுள்ள தகப்பனாயிருக்கிறார். யோனாவினுடைய வாழ்க்கையில அவன் மீன் வயிற்றுக்கு செல்லும் வரை மனம் திரும்புதல் நிகழவில்லை. அவ்வளவுதான். அன்றைக்குதான் இப்ப நாங்க நிறுத்துறோம். நம்ம கருமையான சகோதரி சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய சித்தத்தை செய்ய நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? கடவுளுடைய சித்தத்தை எதிர்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? கடவுள்
உன்னை ரட்சித்த கடவுள், உன்னை நேசிக்கிற கடவுள், உன்னை வாழ வைக்கிற கடவுள் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை இந்த உலகத்திலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உன்னை குரோர்பதியாக மாற்றுவதற்காக அல்ல. கடவுளுடைய சர்வ ஆளுகை இயற்கையை, மனிதர்களை, விலங்கினத்தை ஆளுகிறதாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய ஆளுகை அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கடவுளுடைய இரக்கமும் பொறுமையும், நீடிய பொறுமையும் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கல்ல, மனம் திரும்புவதற்கான கிருபையின் காலமாக அது ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறாயா? மனம் திரும்பு. எபேசு சபையே, நீ மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ செய்யாவிட்டால் உன்னிடத்திலிருந்து விளக்கு தண்டு எடுத்து போடப்படும். குளிரும் அனலுமற்ற லவோதிக்கா சபையே, மனம் திரும்பு. அப்படி இல்லாவிட்டால் நீ வாந்தி பண்ணி போடப்படுவாய். விசுவாசியாகிய யோனா அவிசுவாசிகளாகிய மாலுமிகளுக்கு ஒரு படிப்பினையாக நிறுத்தப்பட்டானே ஒழிய அவன் ஒரு சாட்சியாக அவன் செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? தேவன் நம்ம வைத்திருக்கிற குடும்பம், சமுதாயம், நாம் தேவனுடைய சாட்சியாக இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய நீதிக்கும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கும் படிப்பினையாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? அன்பின் ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய சமூகத்திலே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய நீதி கந்தையானது பொய்யான நம்பிக்கையினாலே, பொய்யான பக்தி வைராக்கியத்தினாலே நாங்கள் வாழாதபடி, எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாதபடி மனம் திரும்ப, எங்களுடைய தீமையான வழிகளை விட்டு, முரட்டாட்டத்தை விட்டு, குருட்டாட்டத்தை விட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்திலும் உம்முடைய சிலுவையின் தியாக பலியை நினைவு கூறுகிற நாங்கள், அந்த கிருபாதார பலியின் மூலமாக வருகிற விடுதலையை, புது வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.